மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள். முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். சிகாம், புன்றம், சூத்ரம் என்று சொன்ன மூன்று விஷயங்களும் ஹிந்து மதத்தை சேர்ந்தவைதான். மதாந்தரங்களில் இவை இல்லை. ஆனதால் ஹிந்து மதத்துக்குள்ளேயே வெவ்வேறாய் உள்ள பிரிவுகளை ஒப்புக்கொண்டு இவற்றில் பிறந்தவர்கள் தங்கள் முன்னோரின் பிரிவுக்குரிய ஆச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது. அப்போது ஒரு கேள்வி வருகிறது. ஹிந்து மதம் வேத மதம்தான். அதற்கு முதல் ஆதாரம் ஸ்ருதி என்ற வேதம். அடுத்தபடியான ஆதாரம் அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டே அதில் சுருக்கமாகவும் மறைமுகமாகவும் குறிப்பாகவும் ஹிண்டாகவும் சொல்லி உள்ளவற்றை விளக்கி வைக்கிற ஸ்மிருதி என்ற தர்மசாஸ்திரம். ஆக வேதம்தான் இந்த மதத்துக்கு மூச்சு. இந்த வேதத்தின் பரம தாத்பரியம் என்ன என்பதிலே ஏற்பட்ட வித்தியாசத்தால் தான் இதற்குள் பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. துவைத்தம் என்று ஒருத்தர் நிர்தாரணம் பண்ணுகிறார், அத்வைத்தம் என்று இன்னொருத்தர். ரெண்டுமில்லை விசிஷ்டாத்வைத்தம், சுத்தாத்வைத்தம், துவைத்தாத்வைத்தம் என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக முடிவு பண்ணுகிறார்கள். வைதிக மதத்தில் எல்லா தெய்வமும் ஒரே பரமாத்மா தான் என்று ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் விஷ்ணுதான் பரமாத்மா, மற்ற தெய்வங்கள் இல்லை என்கிறார். வேறொருவர் இதே மாதிரி சிவனை சொல்கிறார். எல்லோரும் தாங்கள் சொல்வதுதான் வேதத்தின் சரியான அபிப்பிராயம் என்கிறார்கள். துவைத்தம், அத்வைத்தம் என்றெல்லாம் பெயர் கொடுத்தாலும் இது சப்டைட்டில் தான். நாங்கள் வேத மதம் என்பதுதான் டைட்டில் என்று அவரவரும் சொல்கிறார்கள். இதிலிருந்துதான் கேள்வி வருகிறது. வேத மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போனால்தான் தப்பா, பதித்தனாகிறானா? அல்லது ஒரே வேத மதத்திலேயே இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து அதிலே பிறந்தவன் இன்னொரு பிரிவுக்கு போனாலும் பதித்தனாகிற தோஷம் வருமா? ஸ்லோகத்திலே வைதிக சமயத்தில் மட்டுமே உள்ள சிகை, புன்றம், சூத்ரம் இவற்றை சொல்லி அப்புறம் சமயாச்சாரத்தையும் சொல்லி இவை எல்லாவற்றிலும் ஒருவன் பூர்வீகரின் ஆச்சாரத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பதிதனாகிறான் என்று ஸ்பஷ்டமாக இருக்கிற போது ஹிந்து மதத்திலேயே ஒரு பிரிவிலிருந்து இன்னொன்றுக்கு போகலாமா என்று கேட்பது சரியில்லைதான். ஆனாலும் இப்படி கேட்பது அடியோடு தப்பான விதண்டாவாதம் என்று தள்ளிவிட முடியாது. கேட்பவர்களின் ஆர்குமெண்டிலும் நியாயம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. அதனால் அதை கேட்டு தீர்க்கமாக ஆலோசனை செய்துதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆர்குமெண்ட் என்ன? மதாந்திரங்கள் என்றால் அவை வேதத்தை ஆதாரமாக பிரமாண நூலாக கொள்ளாதவை. பைபிள், குரான், திரிபிடகம், ஜெண்டோவஸ்தா, கிரந்த சாஹேப், ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று ஏதோ ஒன்றைத்தான் அவை ஆதார கிரந்தமாக கொண்டிருக்கின்றன. ஆகையால் வேத மதம் என்பதில் பிறந்துள்ள நாம் அவற்றில் ஒன்றுக்கு போவது தப்பு. ஆனால் நாம் இந்த வேத மதத்தை விடாமலே இதில் ஒரு பிரிவில் இருந்து இன்னொன்றுக்கு போனால் எப்படி தப்பு? இந்த பிரிவுகள் தோன்றுவதற்கு முந்தே எப்படி இருந்தது? நீங்களே இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? மாறுபட்ட எல்லா ஹிந்து மத சித்தாந்தங்களின் அபிப்பிராயத்துக்கும் வேதம் ஒவ்வொரு ஸ்டேஜில் இடம் கொடுக்கிறது. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், சைவம், வைஷ்ணவம் என்றெல்லாம் தனித்தனி சம்பிரதாயங்களாக பிரிவதற்கு முன்னாலும் தன்னுடைய பக்குவ ஸ்திதியில் ஒருவர் எந்த ஸ்டேஜில் இருந்தாரோ அதை பொறுத்து தத்துவ ரீதியில் துவைத்தியாகவோ அத்வைத்தியாகவோ இன்னொன்றாகவோ இதே மாதிரி தெய்வ உபாசனை என்று வரும்போது சிவபக்தராகவோ விஷ்ணு பக்தராகவோ அம்பாள் பக்தராகவோ தம்பாட்டுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தார். ஸ்ருதி ஸ்மிருதிகளை பார்த்தால் இது ஒன்றுதான் தத்துவம், இது ஒன்றுதான் தெய்வம் என்று முடிவு கட்டி எல்லாருக்கும் பொதுவாக எதையும் சொல்லியிருக்கவில்லை. ஆதலால் பிரிந்து போகாமலே தமக்கு கன்விக்ஷன் உள்ள தத்துவத்தை அனுசரித்து கொண்டும் தமக்கு அப்பீல் ஆகிற தெய்வத்தை உபாசித்து கொண்டும் ஒரே சம்பிரதாயமாகத்தான் ஹிந்துக்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள். சம்ஸ்காரங்களிலும் ஆச்சாரங்களிலும் எல்லாரும் தர்மசாஸ்திரப்படி ஒரே மாதிரிதான் அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்திலேயே கூட இருந்தவர் கூட
வெவ்வேறு தத்துவ சித்தாந்தத்தை அனுசரித்து கொண்டும் அவர்களில் ஒருவர் சிவ பூஜை பண்ணுகிறவராகவும் இன்னொருவர் விஷ்ணு பூஜை பண்ணுகிறவராகவும் இருந்திருக்கிறார்கள். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்களான பஞ்சமகா யஜ்ஞங்கள், 40 சம்ஸ்காரங்கள், சந்தியாவந்தனம் முதலியவற்றில் வித்தியாசமில்லாமல் எல்லாரும் ஒரே போல பண்ணி வந்தார்கள். பிற்காலத்தில்தான் சித்தாந்தம் தெய்வம் என்பதற்காக வேறு வேறு பிரிவுகளானது என்றெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கிறீர்களே. ஆகையால் இப்போது துவைத்தியாக பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கு அத்வைத்தத்தில்தான் கன்விக்ஷன் என்றால் அவன் அப்படி மாறக்கூடாதா? சிவ பூஜையே பண்ணி வருகிற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி இருக்கிறது என்றால் அவன் அகத்து பூஜையை விட்டுவிட்டு விஷ்ணுவை பூஜை பண்ணினால் தப்பா? இந்த பிரிவுகள் பிற்காலத்தில் ஏற்படுவதற்கு முன்னால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சுதந்திரம் இருந்தது என்பதால் இப்போதும் இப்படி வேத மதத்துக்கு விரோதமாக போகாமல் அதற்குள்ளேயே மனசாட்சி படி குலாச்சாரத்தை விட்டு வேறு விதமாக செய்தால் அது எப்படி தப்பாகும்? இதற்கு மேலேயும் கேள்வி போகிறது. நானே சொன்னதை வைத்தே என்னை மடக்குகிறார்கள். சங்கராச்சாரியார் தம் சித்தாந்தப்படி போகிறவர்களை வேத சம்பிரதாயத்தில் புது பிரிவு என்றே நினைக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. இதற்கு அத்தாட்சியாக அவரை அதுவரை இந்துக்களுக்கு இருந்து வந்திருக்கிற பொது பெயரான ஸ்மார்த்தர் என்பதேதான் இன்று வரை அவரை ஆச்சாரியராக கொண்டிருக்கிறவர்களுக்கும் பெயராக இருக்கிறது. ராமானுஜரை சேர்ந்தவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் என்றும் மத்வரை சேர்ந்தவர்களுக்கு மாத்வர் என்றும் இப்படியே மற்ற சம்பிரதாயஸ்தர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பெயரும் ஏற்பட்டிருப்பது போல் சங்கரரை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் ஹிந்துவாக பிறந்த எல்லாருக்கும் பொதுவான தர்மசாஸ்திரங்களை பின்பற்றுகிறவன் என்று அர்த்தம் கொண்ட ஸ்மார்த்தர் என்பதுதான் பெயராயிருக்கிறது. அவருக்கு முற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களையேதான் அவலம்பித்தாரே, நிலைநாட்டினாரே தவிர அவற்றில் மாறுதல் எதுவும் செய்யவில்லை. பிற்பாடு மற்ற ஆச்சாரியர்கள் வந்தபோதுதான் தங்கள் தங்கள் சம்பிரதாயத்துக்கு தனி பெயர் தந்தது. இவர்களும் ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களில் பூர்வீகமான தர்மசாஸ்திரங்களைத்தான் பெரும்பாலும் பின்பற்றினார்கள் என்றாலும் அவற்றோடு தங்களுடைய புதிய பிரிவை தழுவுவதற்கு அடையாளமாக அதிகப்படியான சிலவற்றையும் சமாஸ்ரயணம், முத்ராதாரணம் முதலியவற்றை போன்றவை சேர்த்தார்கள். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாவுக்கு கொஞ்சம் முக்கியத்தை குறைத்து புராணாதிகளுக்கு அதிகம் முக்கியம் தருவது போன்ற சில மாறுபாடுகளையும் செய்தார்கள். புன்றத்திலும் நெற்றிக்கு விடுவதிலும் புதுவிதமாக வைத்தார்கள் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இதை வைத்தே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லி இருப்பதிலிருந்தே பிற்கால ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கப்பட்டவர்களே அதுவரை இருந்து வந்த அவர்களுடைய குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆகிறதே. அப்படியானால் இப்போதும் அப்படியே ஒருத்தன் ஹிந்துவாகவே இருந்து கொண்டு ஸ்மார்த்தத்திலிருந்து வைஷ்ணவத்துக்கோ மத்வ மதத்திலிருந்து ஸ்மார்த்தத்துக்கோ போனால் என்ன? இப்படி ஆர்குமெண்ட் போகிறது. இதில் நியாயம் இருப்பதாக பட்டாலும் சாஸ்திர அபிப்பிராயத்தை தான் நான் சொல்ல வேண்டும். பூர்வீகர் வழிதான் போக வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் உபதேசித்துவிட்டு நானே பூர்வீகர் அபிப்பிராயத்துக்கு மாறாக சொல்லக்கூடாது என்பதால் அவரவரும் தாங்கள் பிறந்திருக்கிற குலாச்சாரப்படிதான் நடக்க வேண்டும் என்றே சொல்கிறேன். சாஸ்திரத்தை நம்ப வேண்டும் என்றால் அப்புறம் ஆர்குமெண்ட்க்கு வேல்யூ இல்லை. ஆர்குமெண்டில் எத்தனை நியாயம் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு அதன்படிதான் செய்ய வேண்டும். நம்பிக்கை ஃபெய்த் எனும் போதே அது புத்தியால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியதல்ல என்றுதானே அர்த்தம். புத்திக்கு புரிவதை தீர்மானமாக நாமே தெரிந்து கொண்டு விடுவோம். அதலால் இதிலே நம்ப என்ன இருக்கிறது? தெரியாததைத்தான் நம்ப வேண்டும். இதோ எதிரே மயக்கி இருக்கிறது என்று கண்ணுக்கு தெரிவதை சொன்னால் அதிலே நம்புவதற்கு என்ன இருக்கிறது? ஆனபடியால் மத நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்றெல்லாம் வார்த்தைகள் இருப்பதாலேயே மதத்துக்கு பேரே ஃபெய்த் என்று வைத்திருப்பதாலேயே அதில் எல்லாவற்றையும் புத்தி தர்க்கத்தால் விளக்கி கொள்ள முடியாது என்றுதான் அர்த்தம். ஆனாலும் இப்படி சொல்லி அடியோடு விட்டுவிடாமல்
ஹிந்து மத பிரிவுகளுக்குள்ளும் பிறப்பின்படி அமைந்த பிரிவுக்கான பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் காரணமும் சொல்கிறேன். முதல் கேள்வி, தத்துவத்தில் கன்விக்ஷன், உண்மை என்ற உறுதிப்பாடு என்பதற்காக துவைத்தத்திலிருந்து அத்வைத்தத்துக்கு அல்லது அத்வைத்தத்திலிருந்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு மாறலாமா, இதற்காக குலாச்சாரத்தை விடலாமா என்பது. தத்துவத்தில் கன்விக்ஷன் என்பது முழுக்க ஒருத்தனின் உள் விஷயம். மனம் போனபடி ஏதோ ஒன்றை பிடித்து கொள்ளாமல் நன்றாக கற்றறிந்து ஆலோசித்து ஏற்பட்டதாகவோ அல்லது நல்ல உள்ள அனுபவத்தில் ஏற்பட்டதாகவோ இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கன்விக்ஷன் மேம்போக்காக இருக்கக்கூடாது, ஆழமாக போயிருக்க வேண்டும். ஏன் அந்த சித்தாந்தத்திலே பற்று என்பதற்கு காரணம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். காரணம் இல்லாமலே ஆழ்ந்த பற்று என்றால் அப்போது சம்ஸ்கார விசேஷத்தால் அப்படி ஏற்பட்டிருக்கும். அப்போது அறிவால் சொல்ல தெரியாதது அனுபவத்தில் பேச ஆரம்பிக்கும். எப்படியாயினும் ஒரு தத்துவத்திலே சித்தாந்தத்திலே ஒருவனுக்கு பற்று மேல் எழுந்தவாறே இல்லாமல் உறுதியாக இருக்கிறது என்றால் அந்த உள் விஷயத்தை யாரும் ஆக்ஷேபிப்பதற்கும் இப்படி மாறக்கூடாது என்று சொல்வதற்கும் இல்லை. ஆனால் இப்போது நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தனுக்கு பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வித்தியாசமாக இன்னொன்றில்தான் ஆழமான விசுவாசம் இருக்கிறது என்கிறதற்காக அவன் குலாச்சார அனுஷ்டானங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதே இல்லை. இதென்ன, தத்துவத்தில் வேறையாக போவதை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் சமயாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்றால் குழப்பமாயிருக்கிறதே என்று தோன்றும். இதை நன்றாக அலசி ஆலோசித்து பார்ப்போம். பார்த்தால் தத்துவத்தை பற்றின உள் அனுபவத்துக்கும் ஆச்சார அனுஷ்டானம் என்பதான வெளி காரியம் வெளி சின்னங்களுக்கும் நேர் சம்பந்தம் இருக்கவில்லை என்று தெரியும். நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து நிச்சயமாய் சம்பந்தம் இருக்கிறது. அடியோடு சம்பந்தமே இல்லாமல் இல்லை. சித்தாந்தம் அனுபவ விஷயம், அதற்கு வெளி சமாச்சாரமான ரிச்சுவல் எதற்கு ஆச்சாரம் எதற்கு என்று கேட்கிற ரிஃபார்ம்காரர்களோடு நான் சேர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் வெளிக்காரியம் சின்னத்துக்கும் உள்ளே அனுபவம் உண்டாவதற்கும் அடியோடு சம்பந்தம் இல்லை என்று தப்பாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் நினைப்பதில் தப்பு என்ன என்பதைத்தான் இவ்வளவு நாழி எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன். இப்போது என்ன சொல்கிறேன் என்றால், ஆச்சார அனுஷ்டானங்களில் பெரும்பாலானவற்றுக்கும் சித்தாந்தத்துக்கும் நேர் சம்பந்தம் அதிகம் கிடையாது என்கிறேன். சமயாச்சாரங்களும் கர்மாக்களும் எதற்காக என்று திருப்பி திருப்பி சொன்னேன். ஒரு ஜீவனுடைய சித்த சுத்திக்காக என்று தானே சொன்னேன். ஒரு ஜீவன் முடிவான லட்சியமாக ஏதோ ஒரு தத்துவத்தின் சித்தாந்தத்தின் சத்தியத்தை பிரத்ய அனுபவமாக்கிக் கொள்வதற்கு நேர் உபயமாகவே சாஸ்திர கர்மாவை பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லையே. கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, சங்கர ராமானுஜ மத்வாதி ஆச்சாரியர்களும் சரி, கர்மாக்கள் ரூபத்திலும் வெளிச்சின்னங்களாகவும் இருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களை சொன்னதெல்லாம் சித்த சுத்திக்காகத்தானே ஒழிய முடிவான லட்சியமான தத்துவ ஞான சுவானுபூதிக்காக அல்ல. ஞானம் என்று இங்கே நான் சொல்வது பக்தி சித்தாந்தங்களில் பக்தி என்ன தத்துவத்தை உள்ளபடி அறிந்து கொள்வதையும் குறிக்கும். எந்த சித்தாந்தமானாலும் அதன் சத்தியத்துவத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிற பக்குவம் வரவேண்டுமானால் அவனுடைய மனசு அழுக்கில்லாமல் இருந்தால்தான் முடியும். சித்தம் என்ற கண்ணாடி அழுக்காகவும் ஆடிக்கொண்டும் இருக்கிற வரையில் அதில் எந்த சித்தாந்தத்தின் உண்மையும் தெளிவாகவோ ஸ்திரமாகவோ பிரதிபலிக்காது. ஆகையால் சித்தாந்தம் வேறே வேறேயானாலும் அதை பெறுவதற்கு முந்தி எல்லாரும் காமனாக பெற வேண்டியது சித்த சுத்தி. இப்படி சுத்தி ஏற்படவே ஆச்சார அனுஷ்டானம் என்பதே மறுபடி சொன்ன விஷயம். அதாவது சித்தாந்தத்தில் சித்தி என்ற முடிவான லட்சியத்துக்கு நேர் உபாயமான சித்த சுத்தி என்ற பூர்வாங்கமான லட்சியம் சித்திப்பதற்கு உபாயமாகத்தான் ஆச்சார அனுஷ்டான ரூபமான கர்மாக்களை வைத்திருக்கிறது. சித்தாந்தத்துக்கும் காரியத்துக்கும் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. ஆலோசனை பண்ணி பார்த்தால் தெரியும்.
லோகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டிருக்கிற காரியங்களோ ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கின்றன. நாம் தீபாராதனை பண்ணினால் இன்னொருத்தன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறான். நாம் சாந்திராயண விரதம் என்றால் வேறே ஒருத்தன் ரம்ஜான் ஃபாஸ்டிங் என்கிறான். நம்முடைய தேவாலயங்களில் எப்படி பூஜை நடக்கிறதோ அப்படியேதான் பௌத்த ஜைன ஆலயங்களிலும் நடக்கிறது. நமக்குள்ளேயே எடுத்துக்கொண்டால் ஒரே போல தப்த சின்னங்களை தரித்து கொள்கிறதில், சூடு போட்டு முத்திரை பதித்துக் கொள்கிறதில், துவைத அனுபவம், விசிஷ்டாத்வைத அனுபவம் என்று வேறே வேறையாக வருகின்றனவா என்ன அத்வைத்தத்துக்கு? இப்போது வேதாந்தா லெக்சர் பண்ணுகிறவர்கள் சொல்கிறபடி எந்த ஆச்சார அனுஷ்டானமுமே இருக்கக்கூடாதுதான். ஆனால் அத்வைத ஆச்சாரியர்களும் மடங்களும் விதித்திருக்கிறபடி இந்த சித்தாந்திகளும் மற்றவர்களைப் போலவே ஸ்நான பானம், பூஜை, தீர்த்த யாத்திரை, திவச தர்ப்பணம் என்றுதானே பண்ணுகிறார்கள். சைவன் எப்படி அபிஷேகம், அர்ச்சனை, கந்த புஷ்ப உபசாரங்கள் செய்கிறானோ அப்படியேதான் வைஷ்ணவனும் செய்கிறான். சால கிராமமும் லிங்கமும் வேறையாக இருக்கட்டும், இவன் போடுகிற துளசியும் அவன் போடுகிற வில்வமும் வேறையாக இருக்கட்டும், புளியோதரையும் சம்பாப்பட்டையும் வேறையாக இருக்கட்டும், அவன் வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழித்து பட்டினி கிடக்கிறான் என்றால் இவன் சிவராத்திரிக்குத்தான் அப்படி செய்வது என்றே இருக்கட்டும். ஆக கூடி காரியம் ஒன்றுதானே. இப்படியே சின்னங்களும் சாந்து பொட்டு, திருமண், விபூதி ஏதோ ஒன்று ஆக நெற்றியில் சின்னம் இருந்தாக வேண்டும். மடிசார் புடவை வலது பக்கம் இடது பக்கம் வெளியிலே கச்சம் தெரிவது தெரியாதது எதுவானாலும் கச்சம் என்ற சின்னம் பொது. சந்நியாசி ஆகிவிட்டால் கூட ஏக தண்டம், த்ரிதண்டம் என்று ஏதோ ரூபத்தில் தண்டம் என்ற சின்னம் இருந்தாகணும். ஒரே மாதிரி சந்தியாவந்தனம், ஒரே மாதிரி பூஜை, பஜனை, விரத உபவாசங்கள், க்ஷேத்ராடன தீர்த்தாடனங்கள், திவசம் முதலியன பண்ணிக்கொண்டே வெவ்வேறே சித்தாந்தங்களில் சித்திக்காக முயற்சி பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, எந்த சித்தாந்தமானாலும் இவை வேண்டத்தான் வேண்டும் என்பது. இன்னொன்று, வேறு வேறு மாதிரியான சித்தாந்தங்களுக்கும் ஒரே மாதிரியான ஆச்சரணை என்பதால் ஆச்சாரமும் சித்தாந்தமும் நேராக சம்பந்தப்பட்டவை அல்ல என்பது. ஆச்சாரம் இல்லாமல் தத்துவ ஞானமோ ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் சித்தியோ வராது. ஒரு ஜீவனின் பழைய மூட்டையெல்லாம் தீர்கிற அளவுக்கு அவனுக்கு ஓயாமல் நிறைய கர்மாக்களை கொடுத்து அழுக்கு மூட்டையை சுத்தம் பண்ணுகிறதாகவே எல்லா சம்பிரதாயத்து சமயாச்சாரமும் இருக்கிறபடியால் அதில் இதைத்தான் பண்ண வேண்டும் என்றில்லாமல் எதை பண்ணினாலும் ஆனால் நிச்சயமாக பண்ணத்தான் வேண்டும் என்று வழுவர பண்ணினால் இவனுக்கு பிடிமானம் உள்ள சித்தாந்தத்திலேயே சுவானுபூதி அடைய அதுவே இவனுக்கு சகாயம் செய்துவிடும். ஆகையால் ஒருத்தன் தத்துவத்தில் தான் பிறந்த குடும்பத்துக்கு வேறாக கன்விக்ஷன் இருக்கிறது என்பதற்காக அதன் சமயாச்சாரத்தை விட வேண்டியதில்லை. பூர்வைராச்சரித்தக குறியாத் என்ற உத்தரவை மீறி பதித்தனாக போக வேண்டியதில்லை. அப்படியானால் பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வேறாக ஒன்றில் மட்டும் பற்று வைக்கலாமா? அப்போது மாத்திரம் பதித்தனாகி விடமாட்டானா என்றால் இப்படி பண்ணுவது தப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம் என்றால் நான் சொன்ன ஸ்லோகமே சிகாம் குன்றம் என்று வெளி சின்னங்களையும் சூத்திரம் என்று கர்மாக்களை சொல்லும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சூத்திரங்களையும் சமயாச்சாரமேவ என்று ஒரு சமயத்துக்கு அனுகூலமானது என்று வெளி நடத்தையாக வைத்த ஆச்சாரங்களையும் தான். பூர்வைகி ஆச்சரித் குறியா, முன்னோர்களின் ஆச்சரணைப்படியே பண்ண வேண்டும் என்கிறதே தவிர தத்துவ நம்பிக்கை பற்றி சொல்லவில்லை. தத்துவம் அனுபவத்தில் சித்திக்க வேண்டும் என்றால் முதல் படியாக மனஸ் கண்ணா பின்னா என்று போகாமல் அதை நன்றாக ஏதோ ஒரு நெறியால் கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். உனக்கு ஜன்னா வாய்த்தபடி எந்த குலாச்சாரம் வந்திருக்கிறதோ அதுவே இதை பண்ணிவிடும். அதனால் இதை விடாதே, பதிதனாய் போகாதே. சில சமயாச்சாரங்களே கொஞ்சம் லீனியண்டாக இருந்து கொண்டு மனசை கட்டுப்படுத்துவதற்கு அவசியமான ஆச்சார அனுஷ்டானங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுகின்றனவே.
காய காய உபவாசம் இருந்தால்தான் கர்மா போகும். வயிற்றிலே ஆகாரம் இல்லாமல் இருந்தால்தான் நன்றாக பிராணாயாமம் தியானம் பண்ண முடிகிறது என்று பார்த்தால், கோவிலிலேயே திருப்பக்ஷி திருப்பள்ளி எழுச்சி என்பதுதான் இப்படி ஆகியிருக்கிறது என்று அக்கார அரசிலும் புளியோதரையும் தத்யோதரையும் போடுகிறார்களே, பிரசாதமானதால் வேண்டாம் என்றாலும் தோஷமாகுமே என்றால், பரவாயில்லையப்பா, அதை சாப்பிடு, உன் மனசு பகவானுக்கு தெரியும், உனக்கு சாப்பாட்டில் ஆசை இல்லாவிட்டாலும் கூட, அது வேண்டாம் என்றே இருந்தாலும் கூட, பகவான் பிறப்பித்தபடி நமக்கென்று ஏற்பட்ட பெரியார்கள் பண்ணி வைத்த வழிக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றுதான் பிரசாதத்தை சாப்பிடுகிறாய் என்பது சுவாமிக்கு தெரியும். அந்த மனப்பான்மையை மெச்சியே அவன் வெறும் வயிற்றில் செய்யும் தியானத்தினால் ஏற்படுகிற பலனை கொடுத்துவிடுவான். பிராணாயாமம் என்று நீயாக பண்ணுவதை பகவானின் கிருபை பண்ணிவிடும். அல்லது பிரசாதத்தை வாங்கிக்கொள், ஆனால் உடனேயே சாப்பிடாமல் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் உன் தியானம் முடிந்த பின் சாப்பிடு. பூர்வாச்சாரத்தை விடப்படாது என்று உறுதி இருந்தால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடலாம். நீ உன் பூர்வீகர்களின் சித்தாந்தத்தை விட்டுவிட்டாய் என்று கூட வெளியில் தெரிய வேண்டியதில்லை. நீ பாட்டுக்கு சம்ஸ்கார பலத்தால், படிப்பால், அனுபவத்தால், பகவத் அனுகிரகத்தால் அந்த உன் உள் விஷயத்தில் போய்கொண்டிரு. வெளியிலே குலாச்சாரப்படியே பண்ணு. அதனால் சித்தத்தை சுத்திப்படுத்தி கொண்டு சித்தாந்தத்தின் அந்தத்துக்கு போ. அப்புறமும் கூட பூர்வாச்சாரத்தை விடாதே. சித்த சுத்தி சித்தித்து சித்தாந்தமும் அனுபவமாகிவிட்ட பின் உன் அளவில் பூர்வாச்சாரமோ பிற ஆச்சாரமோ எதுவுமே வேண்டாம்தான். என்றாலும் லோகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக முன்னோர் கை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணி கொண்டிரு. இதுதான் பகவான் போட்டிருக்கும் கீதை கட்டளை. ஜன்மாபடி வாய்த்த ஒரு சமயாச்சாரத்தில் இருந்து கொண்டே வேறொரு சித்தாந்தத்தில் முன்னேற முடியும் என்பது வெறும் பாசிபிலிட்டி தானா? யதார்த்தத்தில் அப்படி காட்ட முடியுமா? காட்டினால்தான் இந்நம்பிக்கை வரும். காட்ட முடியும். ஏவி கோபாலாச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயப்படிதான் எல்லாம் செய்து வருகிறார். வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குமே கூட நிறைய தொண்டு செய்து வருகிறார். நல்ல பாண்டித்யம் உள்ளவர். வித்வத் சதசுகள் நடத்துகிறார். ஆனாலும் நம்முடைய சங்கர ஆச்சாரிய பாஷ்யங்களிலும் அத்வைத்தத்திலும் அபாரமான பற்று வைத்திருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷனோடு நெருங்கி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அண்ணா என்கிறவர் வைதிகாச்சாரங்களின்படியே அனுஷ்டானம் செய்து வருகிறார். இங்கே வர ஆரம்பித்திருக்கிற வெள்ளைக்காரர்களையே பார்த்தால் சர்ச்சுக்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிரைஸ்டிடம்தான் நிறைய பக்தி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அத்வைத வேதாந்தத்திலேயே விசுவாசமுடையவர்களாக இருக்கிறார்கள். கான்வர்ஸாக இந்த ஸ்மார்த்த மடத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறபடி ஆச்சார அனுஷ்டானங்களை நன்றாக செய்து கொண்டே என்னிடம் அபிமானம் மரியாதையும் ஆச்சாரியாளிடம் பக்தியும் செலுத்தி கொண்டே, ஆனாலும் என்னிடமே நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு அத்வைத்தத்தை விட பக்தி தான் பிடிச்சிருக்கு, அம்பாள் பூஜை தான் பிடிச்சிருக்கு, அவளே அத்வைத்தமாக ஐக்கியம் பண்ணி கொண்டு விடுகிறேன் என்று சொன்னால் கூட, வேண்டாம், உன் பக்தி தான் வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதுவும் எந்த ஒரு சமயாச்சாரமும் ஒரு தனி மனுஷ்யரின் சித்தாந்தத்துக்கு பாதகமாக செய்துவிடவில்லை என்பதற்கு நிரூபணமாகிறது. இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இதுவரையில் நான் தத்துவம் என்பதை தனிப்பட்ட தெய்வ உபாசனையோடு சேர்க்காமல் பிரித்தே பேசி வந்திருக்கிறேன். நம்முடைய மதத்திலோ பிலாசபிக்கலாக இருக்கிற தத்துவ சித்தாந்தத்தோடேயே தியலாஜிக்கலாக வருகிற விஷயமான மூர்த்தி உபாசனையும் சேர்ந்திருக்கிறது. இங்கேயும் பூர்வாச்சாரப்படியே ஒருவன் ஜென்மாவை பொறுத்து செய்ய வேண்டுமென்றால் ஜாஸ்தி மோதல் ஏற்படும் போல் இருக்கிறது. அதாவது விசிஷ்டாத்வைத்தி என்கிறவன் வெறும் பிலாசபியாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு பரமாத்மா தான் ஜீவாத்மாவின் அந்தர்யாமியாக உள்ளே புகுந்து ஆட்டிக்கொண்டும் இருக்கிறது. ஜீவனானவன் முக்தியிலும் கூட அதோடு ஒன்றாக போய்விடாமல் தான் அதன் ஒரு அம்சமே என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு அதன் ஆளுகைக்கு கீழே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி
பொதுப்படையான ஒரு பரமாத்மாவோடு நிறுத்தி விடவில்லை. அந்த பரமாத்மா விஷ்ணுதான், சிவன் இல்லை. அவனுக்கு இன்ன நிறம், இத்தனை கை, அவனுக்கு நிறைய அலங்காரம் பண்ணி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாமும் சொல்கிறான். இப்படியே சைவ சித்தாந்தியும் இன்னொரு தத்துவ சாஸ்திரத்தை சொல்கிறான். அது விசிஷ்டாத்வைத்தத்தை விட அத்வைத்தத்துக்கு கிட்டே போகிறது. என்றாலும் இதிலும் அத்வைத்த ஐக்கியம் இல்லை. இவனும் பெயரே சைவ சித்தாந்தம் என்று இருப்பதற்கேற்ப பொதுவாக ஏதோ ஒரு பரமாத்மா என்று சொல்லாமல் அவர் சிவன் என்ற மூர்த்தி தான், விஷ்ணு இல்லை, அவர் இப்படி இப்படி இருக்கிறார், அவருக்கு ஆராதனையாக ஓயாமல் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான். அத்வைத்தி அந்த பரமாத்மாவை வித்தியாசமில்லாமல் எல்லா மூர்த்திகளிலும் உபாசிக்க வேண்டும் என்றிருந்தாலும் நடைமுறையில் அத்வைத்திகளான ஸ்மார்த்தர் குடும்பங்களில் எத்தனையோ தலைமுறையாக சிவ பூஜை தான் பண்ணுவது, விஷ்ணுவுக்கான சாலக்கிராம பூஜை தான் பண்ணுவது, அம்பாளுக்கான ஸ்ரீவித்யா பூஜை தான் பண்ணுவது என்றெல்லாம் வந்திருக்கிறது. கேள்வி என்னவென்றால், எந்த சித்தாந்தமானாலும் உன் நம்பிக்கைப்படி வைத்துக்கொள்ளு, அதற்காக குலாச்சாரத்தை மாற்றாதே என்று சொன்னீர்கள். சரி, ஆனால் நமக்கு மூர்த்தி உபாசனை, இஷ்ட தெய்வம் என்பதும் முக்கியமாயிருக்கிறதே. நம்முடைய மதத்தில் இத்தனை தெய்வங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் புராணம், ஸ்தோத்திரம், க்ஷேத்திரம் என்று வைத்திருப்பதால் அவற்றில் ஒவ்வொருவனுக்கும் ஏதாவது ஒன்றில் விசேஷ பிடிப்பு ஏற்படுகிறதே. இப்படி இருப்பதில் நான் விசிஷ்டாத்வைத்த வைஷ்ணவனாக பிறந்தாலும் எனக்கு அத்வைத்தத்திலும் சிவனிடத்திலுமே பிடிப்பு இருக்கிறதென்றால் உங்கள் உபதேசப்படி அத்வைத்தத்துக்காக விசிஷ்டாத்வைத பூர்வாச்சாரத்தை விட வேண்டியதில்லைதான் என்று பார்த்தால் இதுவே என் பக்தி உபாசனையில் குறுக்கே வந்து மோதுகிறதே. எனக்கு சிவனிடம்தான் சுவாபாவிகமாக பக்தி என்றாலும் விஷ்ணுவை அல்லவா பூஜை பண்ணியாக வேண்டியிருக்கிறது. எந்த கர்மாவானாலும் சித்தாந்த அனுபவத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு பிரயோஜனமாகிறது என்று மனசை சரிப்படுத்தி கொண்டு செய்கிறது போல விஷ்ணுவை வைத்து பூஜை பண்ணினால் அது சிவ பூஜைதான் என்று மனசை எப்படி சமாதானப்படுத்திக் கொள்வது என்று கேட்டால் என்ன பதில்? அல்லது சைவராக பிறந்த ஒருவருக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி என்று அவர் இதே போல கேட்டால் என்ன சொல்வது? ஸ்மார்த்தர் ஒருவர், சிவ பூஜைதான் அகத்தில் இருந்து வந்திருக்கிறது, எனக்கு அம்பாளின் ஸ்ரீசக்கர பூஜையில்தான் ஈடுபாடு இருக்கிறது, அல்லது முருகனிடம்தான் தன்னால் பக்தி வருகிறது, நான் என்ன பண்ண என்று கேட்டால் என்ன செய்வது? பூர்வீக ஆச்சாரப்படிதான் செய்ய வேண்டும் என்பதை மாற்றி சொல்லலாமா? இல்லாவிட்டால் இவர்கள் ரொம்பவும் மனசு நொந்து கஷ்டப்படுவார்கள் போலிருக்கிறதே. இவர்கள் நாஸ்திகர்களாக போகவில்லை, பூஜை பண்ண மாட்டோம் என்று சொல்லவில்லை. நம் மதத்திலேயே சொல்லியிருக்கிற சுவாமிகளில் ஒன்றைத்தான் பூஜைக்க ஆசைப்படுவதாக சொல்கிறார்கள். இவர்களை இன்ன குலத்தில் ஈஸ்வரன் பிறப்பித்ததால் இவர்கள் அதில் முன்னே இருந்தவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லலாம் என்றால் அதே ஈஸ்வரன் தானே இவர்களுக்கு தன்னுடைய வேறு ஒரு மூர்த்தியில் விசேஷ பக்தியை உண்டு பண்ணியிருக்கிறான். ஆகையால் கர்மா, பக்தி, ஞானம் என்று வருகிற மூன்றில் மற்ற சாஸ்திர கர்மாக்களை பூர்வாச்சாரப்படி பண்ணு, பக்தி மட்டும், பக்தி கர்மாவான பூஜையை மட்டும் உன் இஷ்ட தெய்வத்தைக்கே பண்ணப்பா. ஞானம் என்ற சித்தாந்த சமாச்சாரத்தை தான் முன்னையே சொல்லியாச்சு என்று பதில் சொல்லிவிடலாமா? இதுவும் சமாதானப்பட மாட்டேன் என்கிறது. மற்ற சாஸ்திர கர்மா, பக்தி கர்மா என்று பிரிக்க முடியாமல் சேர்த்து பிசைந்தல்லவா வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான சந்தியாவந்தனத்தில் கூட ஒருத்தர் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றால் இன்னொருத்தர் ஈஸ்வர சப்தம் சிவனை ஞாபகம் ஊட்டுகிறதே என்பதால் ஈஸ்வரன், பகவான் என்ற இரண்டும் ஒரே பரமாத்மாவைத்தான் சொல்கிறதென்றாலும் மகாவிஷ்ணுவின் பிரீத்திக்காகவே என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஈஸ்வர என்கிற இடத்தில் பகவத் என்கிறார். சைவனாக பிறந்து விஷ்ணு பக்தி பண்ண வேண்டும் என்று இருக்கிற ஒருவனுக்கு கேசவ நாராயண என்று சொல்லிக்கொண்டு நாமத்தை குழைத்து போட்டு கொண்டால்தான் மனநிறைவு இருக்கலாம். இவனை விபூதிதான் இட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் சிவ பஞ்சாட்சரம் சொல்லித்தானே அதை குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும்.
சிகை சூத்திரம் ஆகியவற்றோடு புன்றம் என்று நெற்றிக்கிட்டுக் கொள்வதிலும் பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்று இருப்பதால் தெய்வத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று வைத்துக்கொண்டால் அது ஸ்வபாவமான பக்திக்கு இடையூறாக ஆகிறதே. இப்படி வெளி சின்னம் நேராக பக்தி பூஜை இல்லாத வைதிக காரியம் இவற்றிலெல்லாம் கூட பூர்வீகர்களின் சம்பிரதாயத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ள ஏதோ ஒரு தெய்வத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதே. அதனால் நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வாபஸ் பண்ணிவிடுகிறேன். பூர்வாச்சாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ எப்படியும் பகவானை நம்புகிறாய், அவனை மனசார ஒரு ரூபத்தில் உபாசிக்க வேண்டும் என்று தாபப்படுகிறாய். அதனால் உன்னை அவனே பார்த்து கொள்வான். பூர்வீகர் ஆச்சாரத்தை பற்றி கவலைப்படாதே அப்பா என்று சொல்லிவிடலாமா? இதுவும் நிம்மதிப்பட மாட்டேன் என்கிறது. எங்கே கட்டறுத்து கொண்டு போகலாம் என்று ஜனங்கள் ஒரே இந்திரிய ஆட்டத்திலும் நாஸ்திகத்திலும் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே ஏதோ கொஞ்சம் தர்மம் பக்தி ஆத்மார்த்தமான தத்துவம் என்று நாட்டம் உள்ளவர்களையும் குல வழக்கத்திலிருந்து அவிழ்த்து சுதந்திரமாக விடுவதென்றால் இப்போது நல்ல லட்சியத்துக்காகவே இவர்கள் சுதந்திரம் கேட்டாலும் அப்புறம் அதன் பழக்கத்தாலேயே மற்றவற்றிலும் சுதந்திரமாக தெரி கெட்டு போக ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுவது என்று இருக்கிறது. அநேக இடங்களில் இப்படி நடந்தும் இருக்கிறது. பக்தி தர்மம் தத்துவம் என்ற அபிலாஷைகள் இருக்கும் மற்ற ஜனங்களும் இவர்களை பார்த்து இவர்கள் குலாச்சாரத்தை விடுகிறார்கள் என்பதால் தாங்களும் விடலாம் என்பதற்கு தானே ஊக்கம் பெறுவார்கள். இதையெல்லாம் பார்த்தால் பகவானே என்ன சொன்னார், ரொம்ப நிர்தாக்ஷிண்யமாகத்தானே சொன்னார். அப்படித்தான் நாமும் குலாச்சாரத்தை ஒரு நாளும் விடப்படாது என்று சொல்லிவிடுவோம் என்று தோன்றுகிறது. குல தர்மம் என்பதற்காக யுத்தம் பண்ணி பிதாமகர் பந்துமித்திரர்களை எல்லாம் கொல்லுவதாவது என்று வில்லை போட்டுவிட்டு உட்கார்ந்த அர்ஜுனனிடம் பகவான் இப்படித்தானே சொன்னார், உனக்கு சாஸ்திரம் இந்த ஸ்வதர்மத்தை தானே கொடுத்திருக்கிறது, ஒரு பிராமணனிடம் போய் நான் சண்டை போடு என்று சொல்வேனா? உன்னை ஈஸ்வரன் க்ஷத்ரியனாக படைத்திருக்கிறானோ இல்லையோ, அப்படியானால் அந்த குலாச்சாரப்படிதான் நீ பண்ண வேண்டும் என்றே அர்த்தம். அதன்படி பண்ணினால் குலமே போயிடும், குல ஸ்திரீகள் பாழாய் போவார்கள் என்றெல்லாம் நீ அழுது அடம் பண்ணி பிரயோஜனமில்லை. பலனை பார்க்காதே. ஈஸ்வரன் இப்படி ஜன்மா கொடுத்தான் என்றால் அதற்கு சாஸ்திரம் எந்த வழியை காட்டுகிறதோ அப்படித்தான் போகணும். மற்றவர்களுக்கு கஷ்டம் உண்டாக்குகிறோமே என்று பார்க்காதே. அல்லது உனக்கே இதனால் கஷ்டம் மனவேதனை கில்டி கான்ஷியன்ஸ் இருந்தாலும் இதுகளையும் பார்க்காதே என்று இப்படி சொல்லிக்கொண்டே போய் இதற்கெல்லாம் மேலாக உன் பிராணனே போகிறதா? போகட்டும், ஸ்வதர்மத்தின்படியே இருந்து கொண்டிருந்தால் அதற்காக செத்தாலும் மேல். ஸ்வதர்மமே நிதனம் ஸ்ரேயக என்று ஒரே முடிவாக சொல்லிவிட்டார். உன்னுடைய ஸ்வதர்மம் அதாவது பிறப்பால் ஏற்பட்ட குல தர்மம் குணமில்லாததாக நல்ல அம்சங்கள் இல்லாததாக இருந்து இன்னொரு குல தர்மம் உசுத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளதாக இருந்தாலும் கூட நீ அதை எடுத்துக்கொள்ளப்படாது. ஸ்வதர்மம்தான் ஸ்ரேயஸ் என்று பகவான் தீர்மானிக்க சொல்லி ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மான் ஸ்வனுஷ்டிதா என்று அடித்து சொல்லி அதற்கும் மேலே கடுமையாக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ, தன் குல தர்மத்திலே இருந்து கொண்டு சாவே ஏற்பட்டாலும் ஸ்ரேயஸ், பரதர்மோ பயாவக, பிரித்தியான் தர்மம் மகா பயங்கரமாய் முடியும் என்கிறார். சரி, பகவானே சொன்ன இந்த முடிவை அது எத்தனை கடுமையாய் தோன்றினாலும் பகவான் சொன்னது என்பதால் அதற்கு மேல் க்ஷேமமில்லை என்று நாமும் முடிவாய் சொல்லிவிடலாம் என்றால் முடியவில்லை. ஏன் பூர்வாச்சாரத்தை விடலாமா என்று கேட்கிறவர்களின் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருப்பதால் முடியவில்லை. இதுவும் நானே சொல்லிக் கொடுத்ததை வைத்துக்கொண்டு என்னையே வளைக்கிற கேள்விதான். நம்முடைய பூர்வீகர்கள் என்று 8, 10, 20 தலைமுறைகளாக செய்து வருவதை இப்போது நாம் பூர்வாச்சாரம் என்று சொல்லி அதைத்தான் அனுசரிக்க வேண்டும் என்கிறோம். அவர்களுக்கு முந்தி இன்னும் அநேக தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த பூர்வீக பூர்வீகர்கள் செய்து வந்ததையும்
இவர்கள் செய்து வந்ததையும் பார்த்தாலோ அதற்கு இது கொஞ்சம் மாறுதலாகவும் சிலதை கூட்டியும் குறைத்தும் காணப்படுகிறது. நானே சொன்ன விஷயம்தான், அதாவது 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் ஸ்மார்த்த ஆச்சாரம் என்பதுதான் பொதுவாக இருந்து வந்திருக்கிறது. அப்புறம்தான் பல சம்பிரதாயங்கள் ஏற்பட்டு ஆச்சார அனுஷ்டானங்களில் மாறுதல் கூடுதல் குறைதல் பண்ணியிருக்கிறது. அதற்கப்புறம் இந்த பிரிவுகளுக்கென்று அதனதன் ஆச்சாரிய புருஷர்கள் செய்த இந்த புதிய ஆச்சாரங்கள், புதுசு என்றால் ரொம்ப முழுக்க புதுசு இல்லை, முக்கால்வாசி பழைய வைதிகாச்சாரமாக இருப்பதுதான், கால்வாசி வித்தியாசமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆச்சாரங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்து இதுகளும் உறுதிப்பட்டுவிட்ட சமயாச்சாரங்களாக இப்போது ஆகிவிட்டிருக்கின்றன. இப்போது இந்த சமயாச்சாரங்களையும் யாரும் மீறக்கூடாது என்கிறீர்கள், அது சரி. ஆனால் பொதுவான ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரிவாக ஒன்றை வைத்தபோது அந்தந்த ஆச்சாரிய புருஷர்களே அதுவரையில் இருந்த பூர்வாச்சாரத்தில் மாறுதல்கள் பண்ணித்தானே இருக்கிறார்கள். அப்போது அவர்களே பூர்வாச்சாரப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணவில்லை என்றுதானே ஆகிறது. இதற்கு மேலே இன்னொன்று என்னை நன்றாக மடக்குகிறதாக கேட்கலாம், நாங்கள் பூர்வீக ஆச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதற்காக சொல்கிறோம்? இஷ்ட தெய்வத்தா உபாசனைக்காகத்தான். நாங்கள் நாஸ்திகமாக போகவில்லை, சித்தாந்தத்துக்காகவோ இஷ்ட தெய்வத்துக்காகவோ மாறலாமா என்றுதான் கேட்டோம். சித்தாந்தத்துக்காக ஆச்சாரத்தை மாற்ற வேண்டாம் என்று காரணம் சொல்லிவிட்டீர்கள். இப்போது இஷ்ட தெய்வ விஷயம் மட்டும் நிற்கிறது, இதிலும் பூர்வாச்சாரப்படிதான் போக வேண்டும் என்று சொல்லிவிடலாம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நமக்கு நேராக பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் பூர்வீகர்களாக இருக்கிறவர்கள் என்று பாகுபாடு செய்து ஆராய்ந்து பார்த்தால் நம் நேர் பூர்வீகர்களே ஆதி பூர்வீகர்களுக்கு வித்தியாசமாக போயிருக்கிறார்கள் என்றும், இந்த இஷ்ட தெய்வ சமாச்சாரத்தில் வேத காலத்திலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்வரை வந்த நெடுங்கால பூர்வாச்சாரம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றும் தெளிவாக தெரிகிறது. வேதத்திலோ ஸ்மிருதிகளிலோ இந்த சுவாமிதான் உசுத்தி என்று எந்த ஒன்றையும் பரதெய்வம் என்று நிர்தாரணம் பண்ணி வைத்திருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரே பரமாத்மாவாக சொல்லி, ஆனாலும் எவரெவருக்கு எந்த மூர்த்தியில் அபிருச்சியோ மனசு லைக்கிறதோ அதை இஷ்ட தெய்வம் என்று வழிபட இடம் கொடுத்திருக்கிறது. தனக்கு ஒன்றில்தான் கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக அதை பக்தி செய்தாலும் மற்ற தெய்வங்களை நிந்திக்க கூடாது என்று வைத்திருக்கிறது. இதற்காகவே பஞ்சாயதன பூஜை என்று ஏற்படுத்தி இஷ்ட தெய்வத்தை அதில் பிரதானமாக வைத்தாலும் மற்றவற்றையும் பரிவாரங்களாக வைத்து பூஜை செய்து சமரச பாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் நீங்களே உபன்யாசம் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் அதற்கப்புறம் நடுவாந்திரத்தில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் சிவன்தான் உஸ்தி விஷ்ணுதான் உஸ்தி என்று ஏதோ ஒன்றை வைத்து அது எங்கள் குலாச்சாரமாக வந்திருக்கிற போது பிராச்சீனமான வைதீக தர்மத்துக்கு வித்தியாசமாக போய்விட்ட இந்த குலாச்சாரத்தை நாங்கள் மாற்றி பிராச்சீன வழிபடியே உபாசனா விஷயத்தில் போனால் அது எப்படி தப்பு? நாங்கள் சீர்திருத்தக்காரர்களைப் போல வேதத்தின் கர்மகாண்டம் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சூத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதாந்தம்தான் சாரம் பாக்கியெல்லாம் சக்கை என்று சொன்னால் தப்பு. இவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டே இஷ்ட தெய்வ உபாசனை இவற்றுக்கு சம்மதமானதுதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வத்துக்கு மட்டுமே பரத்வம் சொல்வதுதான் ஒரிஜினலான சாஸ்திரங்களுக்கு சம்மதமாய் இருக்காது என்றே இப்போது கட்டாயமாக ஏதோ ஒரு சுவாமியிடம்தான் பக்தியாய் இருக்க வேண்டும் என்கிற குலாச்சார ஏற்பாட்டிலிருந்து சுதந்திரம் கேட்கிறோம். கொஞ்சம் கூட வைதிக சாஸ்திரத்துக்கு விரோதமாக இல்லாத இந்த ஆசையை எப்படி நிராகரிக்கலாம் என்றும் கேட்கலாம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக என்றால் ஸ்வதர்மம் என்று இப்போது வந்திருக்கிற குலதர்மமே ஆதியிலிருந்த ஸ்வதர்மத்துக்கு இந்த அம்சத்தில் வித்தியாசமாகத்தானே இருக்கிறது. ஆகையால் அதை பழையபடியே அதாவது ஒரிஜினலான ஸ்வதர்மமாக மாற்றிக்கொண்டால் இது எப்படி தோஷமாகும்?
கத்திரியன் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணத்தான் வேண்டும் என்று ஆதியிலிருந்து அன்றைக்கு வரையில் இருந்த ஸ்வதர்மத்தை பற்றி பகவான் சொன்னதை ஆதியிலிருந்து ஒரு விதமாகவும் பிற்பாடு வேறு விதமாகவும் குலாச்சாரம் மாறி இருக்கிற நிலையில் எப்படி பொருத்தலாம் என்று கேட்டுவிட்டால் என்ன பண்ணுவேன்? பகவான் சொன்ன பதிலை, மரணமே சம்பவித்தாலும் குலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற பதிலை வற்புறுத்த முடியாமல் என் வாயை கட்டித்தான் போடுகிறது. ஏற்கனவே கட்டுவிட்டு கெட்டு போனது போதாது என்று புதிதாக எந்த கட்டுப்பாட்டையும் தளர்த்தி விடக்கூடாது என்கிற நியாயமும் இன்னொரு பக்கம் என்னை கட்டுப்படுத்துகிறது. அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தோன்றுகிறது. இதை விட்டால் வழியில்லை என்று ரெண்டையும் ராஜி பண்ணி ஒரு யோஜனை சொல்கிறேன். இப்போது குலாச்சாரமாக எது வந்திருக்கிறதோ அதன்படியே பண்ணு. அதோடு கூட உனக்கு இஷ்டமானதாகவும் ஆதி வைதிகாச்சாரத்துக்கு விரோதமில்லாமல் எது இருக்கிறதோ அதையும் சேர்த்து கொள். அப்பா அப்பா தாத்தா பண்ணின மாதிரியே சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணு. அதோடு கூட உன் இஷ்ட தெய்வத்தை எதுவோ அதையும் சேர்த்துக்கொள்ளு. முடியுமானால் பஞ்சாயதன பூஜையாகவே பண்ணு. உன் இஷ்ட தெய்வதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் வேண்டுமானால் பண்ணி கொண்டு போ. எப்படியானாலும் இப்போது உனக்கு வாய்த்திருக்கிற குலாச்சாரத்தை விடாதே அப்பா. அதற்கு கௌரவம் கொடுத்து ரட்சிக்காமல் இருக்காதே அப்பா. இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷர்களாக வந்தவர்கள் தங்களுக்கு முன்னே இருந்த 10,000 கால ஏற்பாட்டில் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அவர்களை கண்டனம் செய்யாதே. மரியாதை குறைச்சலாக பேசாதே. அவர்களை இந்த கால ரிஃபார்மர்களோடு சேர்த்து வைத்து விடாதே. புது சீர்திருத்தக்காரர்கள் பழசில் 100க்கு 90 தூக்கி போட்டுவிட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் சமீப 100 முன் வந்த வெவ்வேறு சம்பிரதாய ஆச்சாரியர்களும் கொஞ்சம் மாறுபாடாக போயிருந்தாலும் ஆதியில் இருந்ததில் 100க்கு 90 ஒப்புக்கொண்டு தங்களை அனுசரிப்பவர்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்கும்படி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக வைதீகமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன தர்மத்துக்கு முதுகெலும்பாக உள்ள வர்ணாசிரம விபாகங்களை அதனால் ஏற்பட்ட அதிகார பேதத்தை இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே கூட சில பேர் சற்று ரிஃபார்ம் மனப்போக்கு காட்டியிருக்கிறார்கள். என்றாலும் கூட தனி மனுஷியன் ஒருத்தன் பிரேமையினாலும் நைஷ்யத்தாலும் சம பாவனையாலும் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதைத்தான் ஆதரித்திருக்கிறார்களே தவிர சமூகத்திலேயே இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று எடுத்து போட்டுவிடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். தங்களுக்கு முற்பட்ட சாஸ்திரத்தில் ஏன் கூடுதல் குறைச்சல் பண்ணினார்கள் என்றால் அந்தந்த காலத்தில் வேறே சில பேர் இதற்கு எதிர் திசையில் ரொம்ப தூரம் பூர்வ சாஸ்திரத்துக்கு விரோதமாக இன்னொரு விதமாக போயிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் மறுதிசையில் கொஞ்சம் கூடுதலாகவே போனால்தான் தாக்கு பிடித்து நிற்க முடியும் என்று இந்த ஆச்சாரியர்கள் இப்படி செய்திருக்கலாம். விஷ்ணுதான் நிஜமான சுவாமி என்று யாரோ ஒருத்தர் சித்தாந்தம் செய்தார் என்றால் அந்த காலத்தில் வேறே யாரோ விஷ்ணுவை ரொம்ப மட்டம் தட்டியிருக்கலாம். அப்பைய தீட்சிதர் இருக்கிறார், பரம அத்வைத்தி, அதாவது அத்வைத்த லெக்சர் மட்டும் பண்ணுபவர் இல்லை, அனுபூதிமான். ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு ஒவ்வொருவருமே சாக்ஷாத் பரமாத்ம ஸ்வரூபம்தான். இவர்கள் ரத்னத்ரயம் மும்மணிகள் என்று எழுதியிருப்பவர். அப்படிப்பட்டவரே பரமேஸ்வரனை பற்றி மற்ற தெய்வங்களை விட ரொம்ப அதிகமாக எழுதி சிவ மகிமையையே விசேஷமாக நிலைநாட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் வீர வைஷ்ணவர்களின் செல்வாக்கு மிதமிஞ்சி போயிருந்தது. கவுண்ட்ராக்ட் பண்ணுவதற்காகவே இவர் சிவபரமாக அதிகம் செய்ய வேண்டியிருந்தது. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரின் காலத்தில் பூர்வாச்சாரத்துக்கு ரொம்பவும் விரோதமாக ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்பதாலேயே அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர்களும் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகும்படி ஏற்பட்டிருக்கலாம். தன் தெய்வம் உசந்தது என்பதனால் அவர்கள் இன்னொன்றை மட்டம் தட்டினார்கள், நிந்தித்தார்கள் என்பதற்காக நீ அப்படி பண்ணாதே, நிந்திக்கிறார்களே என்று அவர்களையும் நிந்திக்காதே அப்பா. பயமோ வினயமோ இல்லாமல் சாஸ்திர கட்டுப்பாடுகளை மீறுகிற நம் காலத்தவரை போல் இல்லாமல்
பழைய ஏற்பாடுகளில் நிரம்ப ஸ்ரத்தா பக்திகளுடன் ஜனங்கள் அடங்கியே இருந்த அந்த நாளிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சற்று வித்தியாசமாக போன இந்த ஆச்சாரிய புருஷர்களை அனுசரித்து போயிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர்களிடத்திலே ஒரு சத்தியத்தின் சக்தி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. இப்போதைய ரிஃபார்மர்களை விட நிச்சயமாக சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப பெரியவர்களாகவும் சீலமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இப்போது சில ரிஃபார்ம்களின் காரண புருஷர்கள் சீலமுள்ளவர்களாய் இருந்தாலும் அப்புறம் அந்த மூவ்மெண்டில் அப்படிப்பட்டவர்களை அபூர்வமாகத்தான் பார்க்க முடிகிறது. நம் மதத்துக்கு பெருமையே ஆதியிலிருந்து இங்கேதான் கூட்டம் கூட்டமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான். லோகத்தில் வேறெங்கும் இல்லாத விதத்தில் நம் தேசத்தில்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வெகு கட்டுப்பாட்டுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கேயேதான் லோகத்தில் வேறெங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானம்தான் சீலத்தின் உயர்வுக்கு காரணம் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த அபிப்பிராயத்துக்கு பலமூட்டுவதாகவே பூர்வாச்சாரங்களை விட்டுவிட்ட சீர்திருத்த இயக்கங்களில் உத்தமர்கள் பெருவாரியாக வரவில்லை என்று பார்க்கிறோம். வைதீக சாஸ்திரங்களில் பெரும்பாலானவற்றை அனுசரித்து மற்றவற்றை மட்டும் மாற்றியிருக்கிற சம்பிரதாயங்களை பார்த்தாலோ இவற்றில் முதல் ஆச்சாரிய புருஷருக்கு பிற்பாடும் ஏகப்பட்ட பெரியவர்கள் நிரம்ப யோக்கியதை உள்ளவர்களாகவும் பகவானின் அனுகிரகத்தை பிரத்யக்ஷமாக பெற்றவர்களாகவும் தங்களை ஆசிரியத்தவர்களுக்கு அனுகிரகம் செய்ய சக்தி வாய்ந்தவர்களாகவும் தோன்றியிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவற்றில் நிறைய அனுஷ்டாதாக்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். வாய்ப்பேச்சு என்றில்லாமல் நல்ல கண்டிப்பான அனுஷ்டானம் செய்த ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவ பலம் என்பது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் அதன் ஆச்சாரியரின் நாளிலிருந்து இன்று வரை தலைமுறை தலைமுறையாக வந்து அவை ஒவ்வொன்றுக்கும் உருமூட்டியிருக்கிறது. தாய் மரத்திலிருந்து கொஞ்சம் பிரிந்தே வந்தபோல் விழுதும் அப்புறம் மரமாகி வஜ்ரம் பாய்ந்து உறுதிப்பட்டு விட்டதை போல இப்போது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலுமே அதற்கான சமயாச்சாரம் என்பது நன்றாக சாரத்துடன் கெட்டிப்பட்டிருக்கிறது. சொந்த கன்விக்ஷன் இருக்கிறதா இல்லையா என்பதையே நினைக்காமல் அப்படி நினைக்கிறதே பாபம். நமக்கென்று ஏற்பட்ட சமயாச்சாரம் இதுதான். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் என்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களையே தெய்வமாக கொள்வது போல நாம் இந்த சம்பிரதாயத்தில் பிறந்து விட்டதால் இதுதான் நமக்கு தெய்வம் மாதிரி என்கிற விசுவாசத்துடன் தியாக புத்தியுடன் இவ்வழிகளை பின்பற்றினால் முன்னோர்களின் அனுஷ்டான பலம் இன்றைக்கும் இவற்றில் போகிறவர்களை காப்பாற்றும். ஆனபடியால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்த மதங்களோடு இவற்றை சேர்த்து விடாமல் சீர்திருத்த மதங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும் சம்பிரதாயங்களில் பிறந்தவர்கள் அவற்றின் ஆச்சரணைகளை விடுவது விரும்பத்தக்கதல்ல. அவற்றுக்கு அதிகமாக ஆதி வைதிக மரபுக்கு சம்மதமானதாக தாங்கள் இஷ்டப்படுகின்றவைகளையும் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும். இதில் முடிந்த மட்டும் சொந்த இஷ்டத்தை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி அந்தந்த சமயாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும். இந்த தியாக பலனாகவே ஈஸ்வரன் நாம் விரும்புகிற நிறைவை அனுகிரகித்து விடுவான். என்ன கர்மா பண்ணினோமோ அதனாலேயே பகவான் இப்படி மனஸ்பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத குலாச்சாரத்திலே பிறக்க பண்ணியிருக்கிறான். ஆனதால் அப்படியே அனுபவித்து தீர்த்து விடுவோம் என்ற புத்தியை முடிந்த மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். கட்டுவிட்டு போன பிறகு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தத்தை பார்த்து இதற்கு நாமும் பலம் கொடுத்து விடக்கூடாது என்ற தீர்மானத்தின் மேலே நம் சொந்த அபிலாஷைகளையும் லட்சியங்களையும் கூட முடிந்த மட்டும் ஒதுக்கிவிட்டு ஒரு கட்டுப்பாட்டிலே ஒட்டி கொண்டிருப்பதைத்தான் இப்போது ஆஸ்திகர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாரும் தலையான கடனாக கொள்ள வேண்டும். பழைய வழிக்கு ரொம்பவும் விரோதம் இல்லாமலே நடுவில் உண்டான
குல சம்பிரதாயங்களுக்கு மாறாக பக்தி பண்ண விரும்புகிறவர்கள் இஷ்ட தெய்வ கொள்கைக்கு வைதிகாச்சாரம் இடம் தருகிறது என்பதோடு தெய்வ பேதம் இல்லாத சமரச மனப்பான்மையே நம் சனாதன மதத்தின் தாத்பரியம் என்பதையும் நன்றாக மனசில் வாங்கி கொண்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இப்படி செய்துவிட்டால் சிவபக்தி உள்ள ஒரு வைஷ்ணவனுக்கு திருமணுக்கு பதில் விபூதி இட்டுக்கொள்ள தோன்றாது. அந்த சாம்பலிலே வருகிற பரமேஸ்வரன் இந்த மண்ணிலும் வருவான் என்ற பக்குவம் வந்துவிடும். கேசவ நாராயண என்று நாமத்தை போட்டுக்கொள்ளும் போது சிவநாமாவை சொல்வதில் இவனுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தம் இல்லாவிட்டாலும் கூட இந்த நாமங்களை சொல்வதிலும் வெறுப்பு இருக்காது. வைஷ்ணவனாக பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணிக்கொண்டே அதிலேயே ஓரளவுக்கு தன் ஈஸ்வரனை பாவித்து கொண்டு அதற்கு அதிகமாகவும் தனியாக சிவனை பக்தி செய்வான். இவன் இப்படி விசால மனசோடு இருந்தாலே குடும்பத்தாரும் பூஜையில் சால கிராமத்தோடு இவன் ஒரு சிவலிங்கத்தையும் சேர்த்து கொண்டால் ஆக்ஷேபிக்காமல் இருப்பார்கள். ஆக்ஷேபிக்கிறார்கள் என்றே வைத்து கொண்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து சண்டை போட வேண்டாம். பாவம், அவர்களுக்கு சிவனையும் தெரியாது விஷ்ணுவையும் தெரியாது. அதனால் சிவனிடம் விரோத பாவம் என்றால் கூட அது தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டதல்ல. இதுதான் நம் குலாச்சாரம் என்று நினைத்து அது தப்போ ரைட்டோ அது வேற விஷயம். இப்படி நினைத்து அந்த மரபுக்கு வித்தியாசமாக போகக்கூடாது என்ற பய பக்தியில்தான் விரோதம் கொண்டாடுகிறார்கள். அதை நாம் குலைக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு நல்லபடியாக வேண்டுமானால் எடுத்து சொல்லி பார்ப்போம். அந்த ஈஸ்வரனிடமே இதற்காக பிரார்த்தனை செய்வோம். நாம் சொல்லி அவர்கள் கன்வின்ஸ் ஆன பின்னும் கூட ஆனாலும் நம் அகத்தில் நம் ஜாதியில் இப்படி லிங்க பூஜை பண்ணுவதில்லையே என்றால் இந்த சமூக கட்டுப்பாட்டு உணர்ச்சியை நாம் மதித்து ஒப்புக்கொள்வோம். வீட்டு பூஜையில் இல்லாததை சேர்க்க கூட வேண்டாம். மானசீகமாக சிவ ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு உபாசனை செய்வோம். சிவன் கோவிலுக்கு போவோம். அங்கு மனசார சிவ தர்சனம் பண்ணி நமஸ்காரம் செய்வோம். சிவ சம்பந்தமான உபன்யாசம் பாராயணம் இவற்றில் மனசை கொடுத்து ஈடுபடுவோம். இதுவும் கூட கூடாது என்று அகத்து பெரியவர்கள் ஜாதி பெரியவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் சண்டையும் போட வேண்டாம். வீட்டில் முருகன் உபாசனை, உனக்கு அம்பாளிடம் பக்தி, அதனால் யாரோ பெரியவரை அழைத்து ஸ்ரீசக்கர பூஜை நடத்த வேண்டும் என்று ஆசை இருந்தால் முதலில் வீட்டிலே சுப்பிரமணியருக்கு சஷ்டி பூஜையோ கிருத்திகை விரதமோ மாவிளக்கோ காவடியோ என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நீ வைஷ்ணவன், உனக்கு அத்வைதத்தில் பற்றி இருக்கிறது, ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றிருக்கிறது, அதனால் எனக்கு பிக்ஷை செய்து வைக்க வருகிறேன் என்றால் வா, தாராளமாக வா. ஆனால் அத்வைத மடத்துக்கு பிக்ஷை பண்ணுவதற்கு முன்னாடி உனக்கென்று ஜன்மாபடி ஏற்பட்டிருக்கிற ஜீயர் யாரோ அவருக்கு பிக்ஷை நடத்திவிட்டு அப்புறம் இங்கே வா. குலாச்சாரத்தை மேக்சிமம் அனுசரி. அதற்கு அதிகமாக உன் சொந்த உள் அனுபவத்துக்கும் மனப்பான்மைக்கும் அனுகூலமாக உள்ளதை செய். இப்படி அதிகமாக செய்வது குலாச்சாரத்தையும் விட மூல வைதிக ஆச்சாரத்துக்கு சம்மதமானதாய் இருக்க வேண்டுமே அன்றி குலாச்சாரத்தை விடவும் ஆதி வழியிலிருந்து விலகி போய்விட்ட சமீப கால சீர்திருத்தங்களை சேர்ந்ததாய் இருக்கக்கூடாது என்பது முக்கியம். நடுவாந்திரத்தில் ஏற்பட்ட குலாச்சாரங்களை விட இன்னும் க்ளோஸாக மூலமான ஸ்மிருதிகளின்படி செய்யத்தானே நாங்கள் ஆசைப்படுகிறோம். இது எப்படி தப்பு என்கிற வாதத்தில் ஒரு குறை இருக்கிறது. மூலமான ஸ்மிருதியிலேயேதான் சிகா புன்றம் ச சூத்திரம் ச சமயாச்சாரமேவச்ச பூர்வைகி ஆச்சரித்தம் குறியா தன்யதா பதிதோ பவேத் என்றும் சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த மூல ஸ்மிருதிகளே நாங்கள் ஜெனரலாகத்தான் ரூல்களை கொடுத்திருக்கிறோம். இந்த அமைப்புக்குள்ளே அவரவரும் பர்டிகுலராக அவர்களுடைய குலாச்சாரப்படி உள்ள ரூல்களைத்தான் சிகை சூத்திரம் நெற்றிக்கிடுவது மதத்தின் மற்ற ஆச்சரணை ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதாக அர்த்தமாகிறது. எனவே குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக போயும் மூல ஸ்மிருதிக்கு க்ளோஸாக போவது என்பதை ஸ்மிருதியே ஒப்புக்கொள்வதாய் தோன்றவில்லை. ஸ்மிருதி வாழ்க்கையே பூர்ணமாக புத்துயிர் தந்து நிலைப்படுத்திய
பகவத்பாதாலும் பிரஷ்னோத்திர ரத்னமாலிகாவில் உயிரை விட பிரியமானதாக எதை ரட்சிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு குல தர்மத்தை என்றே பதில் சொல்லியிருக்கிறார். வேத தர்மம், ஸ்மிருதி வழியான ஸ்மார்த்த தர்மம் என்காமல் அவர் அவருடைய குல தர்மத்தையே சொல்லியிருக்கிறார். பிராணா தபி கோ ரம்யக குல தர்மக. இது முந்தைய உரையோடு தொடர்ந்து பெரியவர்கள் அருளியது. எனினும் அனைவரும் முன்னோர் வழி செல்ல இறைவனை பிரார்த்தித்தவுடன் அதோடு உரை பூர்த்தியானது போல் நிறுத்திவிட்டு மீண்டும் ஏதோ தோன்றியது போலவே தொடர்ந்தார்கள். முதலில் நிறுத்திய இடத்திலேயே உரை வடிவத்துக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டுவிட்டதால் அதோடு முந்தைய கட்டுரையை முடித்து தொடர்ச்சியை இங்கே தனியாக தருகிறோம். முந்தைய உரையில் பிறந்த குலாச்சாரமே உயிர்நெறி என்ற பிரிவில் முறையே கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம், பார்சி மதம், சீக்கியர் மதம், யூதர் மதம் முதலியவற்றின் ஆதார சாஸ்திரங்கள். ஸ்ருதியை தழுவுவது ஸ்ரௌதம், ஸ்மிருதியை தழுவுவது ஸ்மார்த்தம். தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் உள்ள சங்கர சம்பிரதாயத்தில் இவ்விஷயங்கள் பலவற்றை காணலாம். பூர்வ கர்ம வாசனை சுமையான சித்த மலம் கீதை 3.35. தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் பொதுவான தர்மங்கள் என்ற பிரிவில் பார்க்கவும்.